Hi friends, welcome back to SUBA'S Gallery. இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காஜு கட்லி. எப்படி நம்ம மூணே மூணு பொருளை வச்சு காஜு கட்லி செய்யறது அப்படின்றத தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க friends. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருளை வச்சு தான் நம்ம இப்போ காஜு கட்லி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக அதே அளவுல கப்பில் பாதி அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஏலக்காயை நல்லா தூளாக்கி வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த முந்திரி பருப்பை ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சுற்று விட்டால் போதும், இந்த மாதிரி நமக்கு அரைச்சி வந்துடும். பார்த்துட்டு தேவைப்பட்டால் திரும்ப ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை போட்டுக்கலாம். பாதி கப் சுகருக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் நல்லா வாட்டரில் கரைஞ்சி வரட்டும், கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரே தடவையில் எல்லாத்தையும் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம். நல்லா அடியொட்டி கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கட்டி எதுவும் சேராமல் நல்லா ஒரே லெவலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மீதி உள்ளதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த லெவலுக்கு வந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வர்றப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிக்கிட்டே வரும். இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி திக்னஸ் வந்தவுடனே நமக்கு போதுமானதாக இருக்கும், சப்பாத்தி மாவு லெவலுக்கு நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், கரண்டியில் எடுத்து காட்டுறேன். இப்போ கரண்டியில் எடுத்து காட்டுறப்ப இந்த லெவலுக்கு நமக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நான் இப்போ நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாத்தையும் கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே இதில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம், அதாவது நம்ம கை பொறுக்கக்கூடிய சூடு வந்த உடனே கையில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு சப்பாத்தி பலகை எடுத்திருக்கேன். அதுலேயும் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவை இதில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். வட்டமாக இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். பலகையை திருப்பி திருப்பி போட்டு தேய்க்கணும். மாவை எடுத்து நம்ம திருப்பக்கூடாது, பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காஜு கட்லி கட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லாட்டி டைமண்ட் ஷேப்லேயோ எந்த ஷேப்பில் வேணாலும் நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கடைகளில் பார்த்தீங்கன்னா காஜு கட்லின்னு எடுத்துக்கிட்டாலே டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம டைமண்ட் ஷேப்பில் தான் நான் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ அந்த சைட் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. திருப்பி வச்சு நம்ம இப்போ இந்த சைடில் நேராக கட் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும் இந்த ஸ்வீட். இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒன்று நான் எடுத்து காட்டுறேன், பாருங்கள் காஜு கட்லி ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு. இதில் வேணும்னா நம்ம சில்வர் ஃபாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பராக ரெடியாயிருக்கு நம்ம காஜு கட்லி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.